நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. சிவகங்கை மாவட்ட பாசனத்துக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 10 காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அரசு பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் மேற்கொண்ட கூட்டணிகள் கட்சியை பலவீனப்படுத்திவிட்டது என்பதே உண்மை என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். வரும் 28 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 தனியார் பொறியியல் கல்லூரிகள் மூடப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை நாளை முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை விமான நிலையத்தின் அதிநவீன ஒருங்கிணைந்த முனையங்களில் இயற்கை சூரிய ஒளி கிடைக்கும் வகையில் ஸ்கைலைட் சிஸ்டம் முதல் முறையாக அமைக்கப்படுகிறது. உழவர்களின் நலன்களை எப்போதும் பாதுகாக்கும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் புதிய வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பென்னி வாங்குக்கு மத்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள ரயில்வே தண்டவாளங்களை தகர்க்க பாகிஸ்தானின் ISI அமைப்பு திட்டமிட்ட அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. உலக செய்திகள். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். எங்களின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டு விவகாரத்தை பொறுத்தவரை எந்த சமரசத்திற்கும் சலுகைக்கும் இடம் கிடையாது என சீனா தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இலங்கையின் மூத்த சகோதரராகவும் நல்ல நண்பராகவும் இந்தியா இருந்து வருவதாக இலங்கையின் முன்னாள் அமைச்சர் நமல் ராஜபக்சே கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுக்கு இணைந்திருங்கள் செய்தி அரசல் டிவி 360.